விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மீது அவதூறு பரப்பும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கட்சியினர் காவல்துறை ஆணையிடத்தில் மனு அளித்தனர். திருச்சி மாநகர காவல்துறை ஆணையர் காமினி அவர்களிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநகர மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் ஜெயக்குமார் புகார் மனு வழங்கினார். அம்மனுவில் சமூக வலைதளத்தில் காஜாமலை பகுதியில் உள்ள தனியார் பள்ளி தாளாளரிடம் அப்துல்லா என்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு நிதி வழங்க வேண்டும் என தொடர்பு கொண்டு பணம் கேட்டு மிரட்டினார். அவருடைய நடவடிக்கை சரியாக இல்லாததால் பணம் தர மறுக்கவே இப்பகுதியில் பள்ளி நடத்த முடியாது என மிரட்டினார். மேலும் சில விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பிரமுகர்கள் சேர்ந்து கொண்டு பணம் கேட்டுள்ளதாக போய் புகார் கொடுத்துள்ளார். எனவே எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் மீது அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு திட்டமிட்டு கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் இந்த புகார் வழங்கப்பட்டுள்ளது. எனவே ஆணையர் அவர்கள் பள்ளி தாளாளர் அகமதுல்லா அபுதாகிர் ரியாசலி மற்றும் இவர்களோடு இருந்து செயல்பட்ட மற்றவர்கள் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அம்மனுவில் தெரிவித்துள்ளார். திருச்சி காஜாமலை பகுதியில் உள்ள ஒரு தனியார் பள்ளி தாளாளர் திரு அகமதுல்லா அவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியின் அவதூறு ஏற்படுத்தும் வகையில் நாங்கள் வந்து மாநாட்டுக்கான டொனேஷன் கேட்டு மிரட்டியதாக பொய்யான ஒரு புகாரை கலெக்டர் இடத்துல கொடுத்து அதை வந்து பத்திரிகையாளர்கள் முன்னே ஒரு பெரிய இஷ்யூவை உண்டு பண்ணிவிட்டார். அதுக்கான ஆதாரம் எதுவுமே இல்லை. தனிநபர் பிரச்சனையை வந்து வேணுங்கனே காழ்ப்புணர்ச்சியை கொண்டு கட்சியின் பேரையும் கட்சியை வந்து கட்சியின் வளர்ச்சி பிடிக்காமல் கட்சி பேரை வந்து அவதூறுப்படுத்தும் வகையில் பொய்யான வந்து எந்த ஒரு ஆதாரமும் இல்லாத பொய்யான புகாரை கொடுத்தாரு. இந்த பிரச்சனை சம்பந்தமாக கமிஷனரிடம் நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து மனு கொடுத்துருக்கோம். அவங்களை இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கிறேன் என்று உறுதியளித்திருக்கார்கள்.